ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கோவிலோட பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோவில் திருச்சி செல்லும் வழியில் 25 கிலோமீட்டருக்கு முன்னாடி திருப்பட்டூர் என்ற கிராமத்திலிருந்து இருக்கிறது. இப்போது இந்த கோவிலுக்கு செல்வதே வந்து விதியிருப்பின் மட்டுமே அமையுமா? ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போவீங்களாம். இக்கோவில் 2000 வருடம் வந்து பழமையானதான். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில். இப்போது இந்த கோவிலை பற்றி ஸ்தல வரலாறை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த கோவிலில் முக்காலத்தில் வந்து பிரம்மதேவருக்கு வந்து 5 தலைகள் இருந்தது. அதனால் வந்து பிரம்மர் வந்து ரொம்ப வந்து கர்வம் அடைந்தார். பிரம்மர் வந்து மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் கருதப்பட்டார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் கடும் கோபம் கொண்ட சிவன் பிரம்மத்தின் கர்வத்தை போக்க அவரின் 5வது தலையை கிள்ளி எடுத்து விட்டார். பின்பு அவர் நீ படைக்கும் தொழிலையும் இழப்பாய் என சபித்தார். இச்சாபத்திலிருந்து விடுபட சிவபெருமான் பிரம்மனுக்கு 12 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யுமாறு கூறினார். தக்க நேரம் வரும்பொழுது நானே உனக்கு சாப விமோசனம் தருவேன் என கூறினார். அப்படி பிரதிஷ்டை செய்யும் பொழுது பிரம்மன் திருப்பட்டூரில் 12 சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தார். இவ்விதத்தால் சிவபெருமான் பிரம்மனுக்கு சாப விமோசனம் அளித்தார். அன்று முதல் பிரம்மனுக்கு படைக்கும் தொழிலையும் அளித்தார். அப்படி பிரம்மனின் தலையெழுத்தையே மாற்றி அமைத்த இத்தலத்தில் பிரம்மருக்கு வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி படைக்கும் சக்தி கிடைத்தது. இத்தலத்தில் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பிரம்ம சம்பத் கௌரி என்றும் அழைக்கப்படுகிறது. இதனால் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் தங்களின் ஜாதகத்தை இங்கு கொண்டு வந்து பூஜை செய்தால் தங்களின் தலையெழுத்தே மாறும் என்பது இக்கோவிலின் ஐதீகம். அதனால் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. இந்த கோவிலோட சிறப்பு வந்து இதுதான். Thank you for watching this video. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.